கோவை பீலமேட்டில் உள்ள அஷ்டாம்ச ஸ்ரீ வரத ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. இன்று காலை ஆஞ்சநேயருக்கு உலக நன்மைக்காக யாகம், திருமஞ்சனம் ஆகியவை நடைபெற்றது. 1000 குடங்களில் பாலபிஷேகம், கொப்பை கொப்பரையாக பஞ்சாமிர்தம், 16 மூலிகைகளால் திருமஞ்சன சேவை ஆஞ்சநேயருக்கு செய்யப்பட்டது. இன்று மார்கழி அமாவாசை நாளில் அனுமன் அவதரித்து மக்களை ரட்சிக்க பூலோகத்தில் சிரஞ்சீவியாக இருந்து அனுகிரகம் செய்கிறார். இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு ராஜ அலங்காரத்தில் அருள்பாலித்தார். தொடர்ந்து மகா அன்னதானம் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. நாளை சூரிய கிரகணம் என்பதால் நடை சாத்தி திறக்கப்படுவதாகவும், தொடர்ந்து வியாழக்கிழமையும் அனுமன் ஜெயந்தி அலங்காரத்தை பக்தர்கள் தரிசிக்கலாம் என்று கோவில் அர்ச்சகர் நாராயண பட்டாச்சாரியார் தெரிவித்தார். அனுமன் ஜெயந்தி என்பதால் அனுமனை காண்பதற்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. ஜெய் சீதாராம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான கலியுகத் அர்ச்சாமூர்த்தியாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அளவில்லாத கருணையினால் கோவை பீழமேடு ஸ்ரீ அஷ்டாம்சவரத ஆஞ்சநேய சுவாமி இங்கு ஆலயம் கொண்டு 16வது வருஷ ஹனுமத் ஜெயந்தி மகோத்சவம் மிக கோலாகலமாக ஜே ஜே ஜேனு 2 நாள் வைபவமாக நேற்றைய தினம் உலக நன்மைக்கான யாகங்கள், மகாசாந்தி ஹோமம், பிரம்மாண்டமான அபிஷேகம், 1000 குடங்களில் பால் அபிஷேகம், 16 விதமான மூலிகை திரவியங்களாலும் கொப்பரை கொப்பரையாக பஞ்சாமிர்தம்னு கோலாகலமான அபிஷேக வைபவமும் நாம சங்கீர்த்தன பஜனையும் கோலாகலமாக நேற்றைய தினம் நடந்து இன்றைய தினம் ஆஞ்சநேய சுவாமி விஸ்வரூப ராஜமாருதி அலங்காரத்தில் ஆச்சரியமான அனுகிரகத்தில் விசேஷமான ராஜகிரீடம், கர்ணகுண்டலம், புஜகீர்த்தி, தோல்வளையங்கள், கொட்டியானம், விசேஷமான ஹாரங்கள், செண்பக மொட்டு மாலை, தாமரமணி மாலை, தாமரை மொட்டு மாலை, வண்ண மலர்களுக்கு மத்தியில் லட்சோபலட்ச ஜனங்களுக்கு அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இன்றும் அன்னதானமும் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆஞ்சநேய சுவாமியுடைய அவதாரம் மார்கழி மாதம் அமாவாசை திதி மூலா நட்சத்திரம். இந்த வருஷம் 2 நாட்களாக இன்றைய நாளும் புதன்கிழமையும், விசேஷமாக நாளைய தினம் வியாழக்கிழமையும் சூரிய கிரகணத்து அன்றும் அனுமத் ஜெயந்தி தான். காலையில் கிரகண காலங்களில் ஆகாரங்கள், பிரசாதங்கள் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால ஆலய வழிபாடுகள் நடை சாற்றப்பட்டு இருந்து சாயங்காலம் மீண்டும் நடை திறந்து அனுமத் ஜெயந்தி வைபவம் நாளைய தினமும் சாயங்காலமும் கோலாகலமாக நடக்க இருக்கு. அனைவரும் வந்து தரிசனம் செய்து அஷ்டாம்சவரத ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெரும்படி பிரார்த்திக்கிறோம். ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணன்.